Hello everyone, welcome back to Thalaryder YouTube channel. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஃபேவரட் ஒன் பர்சன் சப்ஸ்கிரைபர் நம்மளுக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, கமெண்ட் பண்ணியிருந்தாங்க யூடியூப்ல. அதனால நம்ம இன்னைக்கு சார்மினாருக்கு வந்திருக்கோம். ஆக்சுவலாக நைட் டைம் வந்தால் தான் நல்லா இருக்கும், இன்னைக்கு டே டைம்ல வந்திருக்கோம். எனக்கு டைம் இப்போதான் ஃப்ரீயா கிடைச்சி அதனால இப்போ வந்திருக்கோம். நீங்க பாத்தீங்களா தெரியும் பின்னாடி சார்மினாரு. அவங்க கமெண்ட் பண்ணதுனால நான் எனக்கு மோட்டிவேஷனா இருந்துச்சு, அதனால தான் நான் கிளம்பி வந்தேன். உங்களுக்கு பார்த்தா தெரியும் பின்னாடி டே டைம்ல எவ்வளவு அழகா இருக்குன்ட்டு. நாங்கள் இப்போ தான் பார்க்க ஃபர்ஸ்ட் டைம் நானும் விசிட் பண்ண வந்திருக்கேன், அதுவும் ஃபார் கமெண்ட்னால. நான் போட்ட மெசேஜ்க்கு இவ்வளோ மாத்திரம் ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு நான் நினச்சிட பார்க்கல, ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் தட் ஒன். பாருங்க இனிமே மொத்தம் காட்டுறேன். சார்மினார் வேற லெவலில் இருக்கு பார்க்கறதுக்கு. எல்லாம் எங்கள் சுற்றூரும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஷாப்பிங், இவ்வளோ சின்ன சின்ன கடைகள் வேற லெவலில் இருக்கு. சார்மினார் சூப்பராக இருக்கு, செம்மையா இருக்கு. ஆக்சுவலாக பிளேஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் மீட்ல விசிட் பண்றது சார்மினார்ன்றது. செம்ம கூட்டம், செம்ம டூரிங் பிளேஸ் பார்த்தீங்கன்னா. நானும் அவனும் பங்காளியை சுத்தினே இருக்கிறேன், அவனும் லேட் பண்ணியிருக்கிறான். நீங்க எங்க விசிட்டிங் மேல கூட விசிட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். மேலெல்லாம் சுத்தி பார்க்கறதுக்கு பேர் இருக்காங்க. நான் பயங்கரமா ஆளுங்க ஃபுல்லாக நீங்க கமெண்ட் பண்ணதுனாலதான் நான் வந்தேன். எனக்கு ஆக்சுவலா வந்து அது ஒரு டார்கெட் மாதிரி. நீங்க எந்தெந்த பிளேஸ் விசிட் பண்ணணும் கமெண்ட் பண்ணீங்களா, நான் கண்டிப்பா விசிட் பண்றேன். அந்த மாதிரி பிளேஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க சார்மினார் விசிட் பண்ண சொல்லி, அதனால தான் விசிட் பண்ணேன். எனக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் நானும் ஹைதராபாடுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைமும் விசிட் பண்ணுறேன், இதுவரை பார்த்ததே இல்லை. ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த மாதிரி ஸ்டில்லெல்லாம். இதில் உள்ள போகிறதுக்கு அலோடு இருக்கா இல்லையான்னு தெரியல. இது ஆக்சுவலாக வந்து உள்ள அலோடு இல்லை, மைக்கு கேமரா வேறு எதுவும் எதுவும் போகக்கூடாது. ஆனால் சார்ஜஸ் கூட இல்லை, ஃப்ரீயாக தான் போகலாம். ஆனால் இந்த மாதிரி மைக்கு லாக் பண்ணுறவங்க யாருமே உள்ள அலோடு இல்லை, அதனால போக முடியல. ஆனால் செம்ம ரஷ்ஷு விசிட்டிங் பிளேஸில் பயங்கரமாக இருக்குது. பார்த்தாலே ஆளுங்கிறாங்க, ஃபுல்லாக இருக்கிறாங்க ஆளுங்க. சுற்றூரும் கடிங்க, அது இதில் பயங்கரமாக இருக்கு. லாக் கேமரா இங்கே ஸ்டாண்டுகள்லாம் இருக்குது பயங்கரமாக. நாங்கள் அதுலேருந்து ஆப்போசிட் வந்துட்டோம். இருந்தா கவர் பண்ண முடியும். இருக்காட்டு நான் ஃப்ரீ இருந்துச்சு பாருங்க. இன்சைடு தான் டிக்கெட் கவுண்டர் வச்சிருக்காங்க, உள்ள போக முடியல. டிவைஸ் எல்லாம் எங்க வைக்கிறதுன்னு தெரியல, மொபைல் எல்லாம் வெஸ்டே பண்ணுன்றாங்க உள்ள, அதனால எங்க வைக்கிறதுன்னு தெரியாம சைலண்டா வெளியே வந்துட்டோம். ஆனா வேற லெவலுக்கு இது வந்து வந்ததுக்கு வர்த்தான பிளேஸ் தான் பாத்தீங்கன்னா. எல்லாம் உட்கார்ந்துக்கிறாங்க. வாட்ச் வாங்க ட்ரை பண்றோம், நம்மால 200 ரூபா வருது, அதுல ஃபாஸ்ட் டேக் மட்டும் தர்றோம். வேற லெவல் இருக்குது வாட்ச், நல்லா இருக்குது பாக்கிறதுக்கு டிசைன் டிசைனா. ஒரு வாட்ச் ஒன்று வாங்கலான்ட்டு வெயிட் பண்ணிருக்கோம், மெமரிபுல் வைக்கணும்ல.
வந்ததுக்கு. சார்மினார் கிட்ட ஒரு இது வாங்கணும்னு ஒரு மெமரிபிள் இருக்குனால எதாவது சில்வர் ஆனாலும் சரி பிளாக் ஆனாலும் சரி பிளாக் ஃபாஸ்டா அதை விட்டு கை அதை விட்டு கை வேற இடத்துக்கு வரவே மாட்டேன். இது கூட ஃபாஸ்ட் ஆகுதுன்னா இந்த பின் டைப் இருந்தா நம்மளுக்கு டைம் பாக்க தெரியாது. அதாவது நம்பர் வைஸ் இருந்தா நல்லா இருக்கும். நான் அப்பயே ஒரு செக் பண்ணேன் இது எப்படி இதுதான் நம்பர் வைஸ் நல்லா இருக்கு. ஆப்பிள் சிம்பல் எல்லாம் போட்டாங்கன்னா அம்மாக்கெல்லாம் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஆனா பாய் ஒரு வாட்ச் வாங்குறதுக்கு நம்ம ஆமா அதே எவ்வளவு வைக்கல பைக் பை இது பரவாயில்லையா 150 ரூபாய்க்கே வந்தார. சின்ன குழந்தைக்கு வாங்கி தர மாதிரி வாங்கி தரன்றானே இவன் படுத்துறானே. ஃப்ரெண்ட்ஸ் வாட்ச் வாங்கணும் ஒழுங்கான வாட்ச் வாங்கணும். ஃப்ரெண்ட்ஸ் வந்ததுக்கு ஒரு வருத்தான வாட்ச் வாங்கியாச்சு. ஃபாஸ்ட் ட்ராக்கு 200 ரூபா வருத்தது வாட்ச் வேற லெவலுக்கு நல்லா இருக்கு. எத்தனை வருதுன்னு தெரியல வரம்ட்டு யூஸ் பண்ணலாம். ஏன்னா சார்மினார் கிட்டக்கு வந்ததுக்கு ஒரு மெமரிபுலான வர்த்தான ஒரு கிஃப்ட் தான் தெரியும். இட் ஃபார் சி ஒன் இந்த கீ செயின் தொலை தாங்க முடியல. எனக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஜனங்களா அந்த வேற லெவல் சின்ன ரோஸு புல்லட் தான் புல்லட் கீ செயின் எல்லாம் வேற லெவல். கேப்டன் அமெரிக்கா இருக்கு. டெத் நோட்டுன்னு போட்டிருக்காங்க மேல வேற எங்க அவ்வளவு ரேஞ்சில எல்லாம் வரணும். தாஜ்மஹால் இந்தியா சார்மினார் இந்தியா தாஜ்மஹால் இந்தியான்ற சார்மினார் இந்தியா வேற லெவல் இருக்கு. அந்த மேல முடிஞ்சு பார்த்துட்டோம் கிளம்பலாம். ஆனால் மோஸ்ட்லி இந்தியா இந்தியாவில் ஃபேமஸ் பிளேஸ் அப்படின்ட்டு நிறைய இடத்துல கருத்துல இதுவும் ஒன்று பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். வேற லெவல் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்த்ததுக்கு. ஸ்பெஷல் கிரெடிட்ஸ் எல்லாமே என்னோட சப்ஸ்கிரைபர் தான். இந்த மாதிரி நிறைய வீடியோ வேணுமானா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு. கமெண்ட் பண்ணுங்கள் எந்தெந்த லொக்கேஷன் எங்கெங்கே நல்லா இருக்குது ஹைதராபாத் சரௌண்டிங்ஸ்னான்ட்டு கண்டிப்பாக வ்ளாக் எடுத்து போகிறேன். உங்களோட சப்போர்ட் எப்போ எனக்கு தேவை. ஓகே நம்ம கிளம்பலாம். பார்த்தாச்சு ரொம்ப நாளைக்கு முடியல ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது இடம். ஓகே கைஸ் பாய். இன்னும் புது சப்ஸ்கிரைபர் சேரானே இருந்தீங்கன்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாமே லேடிஸுங்களாம் பயங்கரமாக இருக்குது. லேடிஸ் வந்தாங்களான்னா என்ன வேணுமானா என்ன வேணும் அவங்களுக்கு என்ன சொல்றது செருப்புலேருந்து தலைப்பூச்சி வரைக்கும் எல்லாமே இருக்கு. அவங்க லேடிஸ் மட்டும் யாராவது லவர்ஸ் இருந்தால் கூட்டு வந்தீங்கன்னா பயங்கரமாக செலவு வைக்குவீங்க.
சார்மினார் கிட்ட வந்து எதுவுமே லேடிஸ்க்கு ப்ரிஃபரன்ஸ் நிறைய கிராட்டுங்க, பார்த்தாலே தெரியுது. வேற நிறைய நிறைய மொத்தம் அந்த இங்கிலிருந்து அந்த லாஸ்ட் வரையும் மொத்தம் நிறைய 98% வந்து லேடிஸ் தான் எல்லாமே. நானும் எங்கால ஏதாவது வாங்கலாம்னு நினைச்சா கூட எதுவும் மூமெண்ட் இல்லை. அது அந்த வாட்சிங்கோ அங்கங்கே ஸ்பேர் ஒன்னொன்னோ ரெண்டோ ஜென்ஸ் ஐட்டம். நேற்று ஆல்மோஸ்ட் 90% லேடிஸ் ஐட்டம் தான் இருக்கு. சம்பவம் சரியான, ஆனால் பசங்க ஃபேமிலியோட வந்து மாட்டினீங்க முடிஞ்சு. ரேட்டு கூட அவ்வளோ என்ன ஓவர வெயிட் ரேட் இல்லை, எல்லாமே மீடியம், ஒரு கம்ஃபர்டபுளான ரேட்டு தான். ஆனால் என்னன்னாக்கா வந்தீங்கன்னா பார்க்குற போதே தோணும் எதுக்குடா வந்தோம் அப்படின்னு. ஃபுல்லாக லேடிஸ் ஐட்டம் தான், பேச்சுலர்ஸ்லாம் வந்து ஹாப்பியாக அவங்களுக்கு பிடிச்சிட்டு டிஷர்ட்டுங்க இருக்கு நிறையக்கு இது வாங்குறதுக்கு. அதனால பார்த்து ரைட்டாக சூஸ் பண்ணி கரெக்ட் டைமுக்கு வாங்க. இன்னைக்கு என்னமோ ரிஷாக தான் இருக்கு, எப்பவுமே இந்த மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஐடியா என்ன நல்லா இருக்கு, லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் ஒரு இன்னொரு அச்சீவ்மெண்ட் அப்படின்னு நினச்சிக்கிறேன். நல்லா இருக்குது.